கோந்தபுத்தூர் பெரியாண்டா கேள்வி ஆண் குழந்த வாரிசு விளக்கம் கேட்ட கேள்வி இப்போ ஏற்று போயிருக்கேன் ஆண் குழந்த பாக்கியம் கேட்டிருக்காங்க ரெண்டு பொண்ணு இருக்குது இப்போ அடுத்தபடி ஆண் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அவங்கள எப்படி மேலே உன் கட்டணத்துக்குரியப்பா எல்லா சொல்லி மாலி முடித்து வந்தாலும் அவனுக்கு சிறப்பான கட்டணமும் சிறப்பான பூசையும் செய்யணும்னு கேள்வி வச்சுருக்கான் நான் சிறப்பான சிறப்பான பூசையும் நான் செய்கிறேன்னு சொல்லி வாக்குமலம் கொடுத்து சத்தியம் பண்ணுன்னா உன் கட்டிடத்துக்கு ஆண்வரிசையில் எந்த குறைபாடு இல்லை தரேன்னு சொல்லி அன்னையிலட்டு இன்னை வரைக்கும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை தள்ளி தள்ளி வைக்காதீங்கப்பா தள்ளி தள்ளி வைக்க வைக்க உன் விளக்கம்தான் தள்ளி தள்ளி நிற்கிறத தவிர அதை குறைய நிவர்த்தி பண்ணுங்க அவனுக்கு உரியதை செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைவாக இருக்கும்ப்பா ஏன்னால் நான் ஆயிரம் பேர் குறி சொன்னாலும்ப்பா போன வருஷம் கட்டடத்தில் ஏறி நின்று கத்திர நிற்கும் போது குரி சொன்னேன் இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆயிரம் பேர் வாக்குமூலம் கொடுத்தாலும் அதுக்கு உரியவன் உள்ளவன் வரணும் உள்ளவன் வந்தால் தான் மற்ற வேலை நடக்கும் அதனால் அவனுக்கு சொன்னது சொன்னது போல் வாகன பொருள் செலுத்தி முடிங்க அதே சமயத்தில் அவனுக்கு சிறப்பான கட்டடமும் சிறப்பான செய்தி நீ செஞ்சு வைக்கிறன்னு வாக்குமூலம் பண்ணி சத்தியம் கொடுத்தாக்க அடுத்த சண்டே அவன் கட்டடத்தை தவறத்துக்கான ஆண் வாரிசு வழக்கத்தை அவன் திறங்கினப்பா நீ அவன் கட்டட எல்லைக்கு போய்ட்டு என் பருவத்தினுடைய திருவிழாவுக்கு வந்து நில்லு அவன் என்ன சொன்னாங்கிறத அன்னைக்கு நான் கத்தியில் வரும்போது சொல்கிறேன் நீ சந்தோஷமாக போயிட்டு வா வாரிசு விளக்கம் தெரிச்ச விட்படும் நீ எல்லை விட்டு எல்லை போகிறதுக்கும் அதிகாரம் பண்ணலாம் குறைபாடும் வராது அதே நீ ஊர் எல்லையிலேருந்து நம்ம விவசாயம் மற்ற இதில் வந்து இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதில் அது சம்மந்தமாக எதாவது தொழில் ரீதியானது மற்ற விதை வச்சு நம்ம செய்யலாம்னு நினச்சாலும் சிறப்பாக செஞ்சுக்கலாம் எது செஞ்சாலும் ஒன்று எலக்ட்ரிஷியனாக இருக்கணும் இல்லைன்னா இரும்பு தொழிலாக இருக்கணும் இது ரெண்டு தான் உனக்கு சிறப்படைய முடிஞ்சு மற்றது வல்லது ஒன்று சிறப்படையாது அதை செஞ்சுக்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் இல்லை எல்லை விட்டு எல்லாம் ஒன்றுனாலும் உனக்கு ஏழு எட்டு வருஷத்துக்கு கிரகம் அதிகார பவர் இருக்குது சம்பாதிக்கலாம் கை நிறைஞ்சி சம்பவம் கிடைக்கும் அதை நீனே முடிவெடுத்துக்க வேறு என்ன சந்தேக இப்போ கேள்வி உன் கட்டடத்தில் குடும்பத்துக்குரிய ஆண் வாரிசை தேடுன பிற்பாடு தான் எல்லா விட்டு எல்லாம் போகிறதுக்கான அதிகாரம் கொடுப்பேன்னு பல மரம் அவங்கள்ட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டேன் ஆனால் அப்படி இருந்த போதிலும் இப்போ இருக்கிற வாரிசு இருக்கட்டும் போய் ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமாக இருந்துட்டு திருப்பி வந்து குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கலான்னு அந்த கனவுல நீங்கள் எல்லாம் விட்டு எல்லாம் போகிறதுக்கு என்ன உன் காரியம் இப்போ ஜெயிச்சுதான் கொடுத்தது வழக்கில் தானே நிற்கிது வந்து கொடுத்த வாசம் வாங்குறதுங்க இல்லாத திருப்பி போகிறதுக்கு இல்லாத வழக்காடி தான் நல்லா சந்தோஷமாக பேசி நல்லபடியாக கட்டி நல்லபடியாக போய் வந்தான் அவன் மூலியமே இப்போ அவனே உனக்கு ஒரு எதிரி மின்னு வழக்கான ஒரு சூழல் தான் ஏற்பட்டுருக்கு இதுக்கு காரணகர்த்தா யாருன்னு நினைக்கிற ஓ எல்லையில் வந்திருக்க உனக்கு பெரிய அண்ணன் பண்ணுற வேலை தான் இது ஏன்னா குடும்பத்துக்கு உள்ள ஆதாரத்தை தேடு அவனை திரும்பி கும்பிட்றதுக்கான வாரிசை தேடு அப்புறம் நீ கட்டுறதை விட்டு கட்டுறப்போ இப்போ அர்ஜென்ட் பண்ணிட்டினாக்க அவசரத்துக்கு ஆகாது ஆனால் உனக்கு விளக்கம் கொடுக்கலாம் குறைகள் இல்லை நீ போகலாம் மீறியும் போகலான்னாக்க அந்த ஆவணி முடியட்டும் புரட்டாசி உற்பட யோசிக்கலாம் அதுக்குள்ளே உனக்கான படியவும் நெருக்கி தந்துடுறாங்க அதனால் அவன் கட்டடத்தில் நான் எல்லாம் விட்டு எல்லா தகவனாலும் என் குடும்ப வழக்கத்தை கொடுத்து எனக்கு நல்ல கிட்ட செய்கிறேன்னு சொன்னால் உனக்கு நான் கேட்டதை செய்கிறப்பானு வாக்குமூலம் கொடுத்தின்னா அடுத்ததாக எடுத்து உனக்கு நல்லது நடக்கும் பயப்பட வேணாம் உனக்கு இப்போ எதிரியாக இருக்க எல்லோரும் நண்பரால் மாறுவாங்க அதுக்கான நேர காலம் நெருங்குது வேறு சந்தேகம் தான் இப்பினே கேட்டு நீ முழு முயற்சி அந்த கட்டடத்தை பொறுத்தெல்லாம் என்ன குறைபாடுனாப்பா யார் பூனைக்கு மணி கட்டுவான்னு நிற்கிது அந்த கோயில் அதை நீ செஞ்சு மட்டும் வைக்கணும் தான் சொல்லுது ஓ அந்த உன்னை நான் காசை போட்டு என் கட்டடத்தை கட்டு நீ சொந்த காசை முக்கை போட்டு என் செலவு செய்யணுன்னு நான் உன்னை சொல்ல வரலப்பாரு எல்லாரும் அதை எப்படி செய்யலாம் யோசிக்கிறான் பட்டாத்துக்கு அவன் எடுத்து போட்டான் கழுத்தை முடிச்சுட்டு இந்த கட்டடத்தை கட்டினா அந்த குடும்பம் நஷ்டாயிடும் அந்த குடும்பம் விளக்கம் வராது இருந்தாலும் வீணாக போயிடும் அப்படின்னு எல்லாம் பல புரளியை கிளப்பிட்டு வரான் நீ நல்லது கட்டுறதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்படி பொருளையை கிளப்புறவன் எல்லா பையனும் கையோட சிண்டோட பிடிச்சி இழுத்துட்டு வா அடுத்த அம்மாசி நின்று நானே அவனுக்கு விளக்கம் சொல்கிறேன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா நல்லத்துக்கு துணை நிற்பேன் கெட்டது பண்ணணும் என்ற கிட்டே வந்தால் கண்டிப்பாக அழிப்பேன்ப்பா அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் பெரியாண்டம் கொடுக்கறதும் நான் கொடுப்பேன் கெடுக்கிறதையும் கெடுக்குவேன் ஏன்னா தப்பான எண்ணத்தோட என்ன நீ தொட்டின்னா நீ கெட்ட நல்ல எண்ணத்தோட நீ தொடு எந்த காலத்துலையும் யாரையும் நான் எந்த இடையிலும் பண்ண மாட்டேன் அவனோலாம் புரளி கிளப்பிட்டான் அவன் செஞ்ச தப்பை ஒத்துக்க முடியாமல் நான் போய் தொட்டு முதல்ல கட்டிடத்தை ஆரம்பித்தா என் குடும்பத்தில் அடி இழவு விழுந்து நீங்கள் தொடரவனும் முக குட்டிச்சேராக போய் அவன் ஒரு பொருளை கிளப்பிட்டுருக்கான் அவன் என்ன செஞ்சாங்கிறத அவனை உத்துக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள் அவன் தப்பை மறைச்சி என் தப்பை மட்டும் இருக்கான் அவன் சொல்ல சொல்ல கீழே போயிட்ருக்கான் நீ மேலே தான் வந்துருக்க எந்த குறை வந்திருக்கான் அவனுக்கு அதனால் நீ நல்லா தான் இருப்ப கட்டடத்தை துவங்கி வை கட்டடத்தை கட்டு சிறப்பான கட்டடத்தை கட்டணும் வாக்குமூலம் கொடுத்தாலே உனக்கு வாரி பெரிய பெரியாண்தான் அதனால் நீ வாக்குமூலம் மட்டும் கொடுப்பா அதை அவன் சன்னதியில் கூட இங்கே கொடுக்க வைக்காது அவன் சன்னையில் கொடுத்தினா அடுத்த செகண்ட் உனக்கு தட்சணையில் வாக்குமலம் கொடுப்பான் கொடுத்தபடி உனக்கு வந்து